வணக்கம், நான் ஸ்ரீனி. இந்த டியூட்டோரியலில் பைத்தானில் எப்படி ஸ்ட்ரிங் மேனிபுலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம். ஸ்ட்ரிங் அப்படிங்கிறதுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட தனிப்பட்ட கேரக்டர்களோட ஒரு தொகுப்பு தான் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது. நம்ம ஜென்ரலாக பேர், ஊர் பேர் சொல்கிறது, அந்த மாதிரி இருக்க எல்லாமே வந்து நம்ம ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப்பில் தான் ஹேண்டில் பண்ணுவோம். அது நம்ம தனியாக டிக்ளேர் பண்ண தேவையில்லை, அதுக்கு பைத்தானுக்கே தெரியும் நம்ம கொடுக்குறது ஸ்ட்ரிங் தான் அப்படிங்கிறது. அது எப்படி தெரிஞ்சுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஒரு ஸ்ட்ரிங்கையும் சிங்கிள் கோட், டபுள் கோட் அல்லது ட்ரிபிள் கோட் மூலமாக சொல்லணும். இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம். முதல்ல பைத்தான் இன்டர்பிரிட்டர் கூப்பிடலாம். பைத்தான் இப்போ வந்து நேம் ஈக்குவல் டு ஸ்ரீனி, இது வந்து ஒரு ஸ்ட்ரிங். இப்போ நான் பிரிண்ட் நேம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, நான் அதுக்குள்ளே என்ன ஸ்ட்ரிங் கொடுத்தனோ அது நமக்கு கிடைச்சிடும். இப்போ வந்து லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு வேரியபிள் கொடுக்குறேன், டபுள் கோட்டில் கொடுக்குறேன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியும் கொடுக்கலாம். இப்போ பிரிண்ட் லாங்குவேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்ம தமிழ் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். இந்த டபுள் கோட்ஸ் சிங்கிள் கோட்டில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இந்த நமக்கு எது பிடிக்குமோ நம்ம அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். நாம் இப்போ வந்து என்ன கொடுக்கலாம், ஓகே ப்ரோக்ராம் சொல்லிட்டு சிங்கிள் கோட்டில் ஹலோ வேர்ல்டு இது தரலாம், இது ஒர்க் ஆகும். இப்போ வந்து தட்ஸ் மை பேக் டெக்ஸ்டிகல்ட்டு, தட்ஸ் மை பேக் அப்படி கொடுக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல டபுள் கோட்ஸ் இருக்குது, இங்கே குறுக்க ஒரு சிங்கிள் கோட் இருக்குது. இந்த மாதிரி வரும்போது நான் சிங்கிள் கோட்டை யூஸ் பண்ணணும். இப்போ டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்கிறதால இது பிரச்சனை இல்லை. இதுவே நீங்கள் சிங்கிள் கோட்டாக கொடுத்தீங்கன்னா, டெக்ஸ்ட் ஈக்குவல் டு தட்ஸ் மை பேக், இப்போ நமக்கு தப்பு வரும். ஏன்னா ஸ்ட்ரிங் வந்து தொடக்கத்துலேயும் முடிவுலையும் சிங்கிள் கோட்டாக ஆரம்பித்தா சிங்கிள் கோட்டில் தான் முடியும், டபுள் கோட்டாக ஆரம்பித்தா டபுள் கோட்டுக்குள்ளே தான் முடியும். அதுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே அது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக தான் கனெக்ட் பண்ணிக்கும். ஆனால் இந்த இடத்துல இங்கே சிங்கிள் கோட் ஆரம்பிக்குது, இங்கே முடிஞ்சிருது, அதுக்கு மேலே இருக்கிறதா அது என்னங்கிறது அதுக்கு புரியல. அதனால் அது வந்து இன்வாலிட் சின்டாக்ஸ்னு சொல்லுது. இல்லைப்பா நான் சிங்கிள் கோட் தான் யூஸ் பண்ணணும், ஆனால் குறுக்க இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டரையும் ஹேண்டில் பண்ணணும்னா இது எஸ்கேப் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பேக் ஸ்லாஷ் ஆட் பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரி பேக் ஸ்லாஷ் ஆட் பண்ணப்புறம் அதுக்கு வர கேரக்டர் வந்து அந்த ஸ்ட்ரிங்கோட நிபந்தனைக்குள்ளே வராமல் அது வந்து எஸ்கேப் ஆகிடும். இது வந்து எஸ்கேப் சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்க. ட்ரிபிள் கோட் அப்படின்னா என்ன? இப்போ பைத்தானில் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சென்டென்ஸுமே ஒரு லைனுக்குள்ளே முடிஞ்சிடும், ஒரு லைனுக்கு மேலே போகாது. அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு மல்டி லைன் கமெண்ட் வேணும், ஒரு நாலஞ்சு லைனில் நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் ஆகுது ட்ரிபிள் கோட். இப்போ பார்த்தீங்கன்னா கோட் அப்படின்னு ஒரு வேரியபிள் இதுக்குள்ளே நான் சொல்கிறேன். இப்போ வந்து திஸ் இஸ் லைன் நம்பர் ஒன், எனக்கு செகண்ட் லைன் கொண்டு போகிறேன் அப்படின்னு சென்று தட்டினாலே எண்ட் ஆஃப் லைன் முடியல, ஏன்னா அங்கே டபுள் கோட்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம், இந்த இடத்துல முடியல, அதனால நமக்கு வந்து ஏரர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன பண்ணணும், ஸ்லாஷ், இந்த பேக் ஸ்லாஷ் போட்டு நான் செகண்ட் லைனாக ஆரம்பிச்சுக்கலாம். திஸ் இஸ் லைன் நம்பர் டூ, மறுபடியும் ஒரு பேக் ஸ்லாஷ் அண்ட் லைன் த்ரீ. இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ண போகிறேன். மொத்தமாக ஒரே லைன் வந்துருச்சு. அப்படிலாம் இல்லாமல் எனக்கு வந்து நான் ட்ரிபிள் கோட்ஸ் அப்படிங்கிறத ஸ்பெஷலாக பண்ணலாம். இந்த மாதிரி மல்டி லைன் கோட் அப்படி, மல்டி லைன் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற நம்ம ட்ரிபிள் கோட் மூலமாக சொல்லலாம். கோட் கோட்டு லைன் நம்பர் ஒன் அண்ட் ஸ்லாஷ் என் கொடுத்தீங்கன்னா அடுத்த லைனுக்கு போயிடும். லைன் நம்பர் டூ லைன் த்ரீ. இப்போ நான் பிரிண்ட் கோட் கொடுத்தேன்னா நான் எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி நமக்கு அழகாக பிரிண்ட் ஆகிடும். இதுதான் ட்ரிபிள் கோட்டோட ஒரு யூசேஜ். கன்கார்டினேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு ஸ்ட்ரிங்கை ஒன்றா சேர்க்கறது. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி ஒன்றா சேர்க்கலாம், ஹலோ எனக்கு ஹலோ வேர்ல்டுனு ஒரு ஸ்ட்ரிங், தனித்தனியாக இருக்க வார்த்தைகள் நான் ஒன்றாக்கணும் அப்படின்னா ஹலோ ப்ளஸ் இந்த மாதிரி போட்டிங்கன்னா இது ரெண்டும் சேர்ந்து ஒரே ஸ்ட்ரிங்காக மாறிடும்.
இப்போ நான் அந்த வேர்ட்கள்கிட்ட ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்ட்ரிங் வச்சுருக்கேன். இதே நான் வந்து மல்டிப்ளையும் பண்ணலாம், வேர்ட் இன்ட்டு ஃபைவ் போட்டிங்கன்னா அஞ்சு முறை, ஓகே வேர்ட் இன்ட்டு ஃபைவ் போட்டிங்கன்னா நமக்கு வந்து அஞ்சு முறை ப்ரிண்ட் ஆகும். இப்போ நான் எப்படி பண்ண போகிறேன் பாருங்கள், ப்ரிண்ட் சிங்கிள் கோட்டில் ப்ளஸ் வேர்ட் இன்ட்டு ஃபைவ் ப்ளஸ் இப்படி பார்த்தீங்கன்னா, சாரி மறுபடியும் வேர்ட் நான் சொல்கிறேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோட் இந்த ப்ராக்கெட்டாக நமக்கு இங்கே ப்ரிண்ட் ஆகுது, அது பக்கத்தில் இங்கே இதோட மல்டிப்ளிகேஷன் வேல்யூ ப்ரிண்ட் ஆகுது, இந்த ஸ்ட்ரிங்கு ப்ரிண்ட் ஆகுது. இந்த மாதிரி தான் நான் கூட்டல் குறி மூலமாக எந்த ஒரு ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் நம்ம வந்து பக்கத்து பக்கத்தில் வச்சுக்க முடியும். இதை வேரியபிளாக பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியும். இப்போ வந்து நேம் ஈக்குவல் டு ஸ்ரீனி பார்த்தீங்கன்னா வந்து சர்நேம் இனிஷியல் போலமா இனிஷியல் ஈக்குவல் டு டி ப்ரிண்ட் நேம் ப்ளஸ் அப்படின்னா ஸ்ரீனி டி அப்படின்னு நமக்கு கிடச்சிரும். அதுதான் கன்கார்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஜென்ரலாக எங்கே பார்ப்போம் அப்படின்னா இந்த அரே அந்த மாதிரி விஷயங்களில் தான் பார்ப்போம். அதாவது எந்த விஷயங்கள் ஒரு தொகுப்பாக இருக்குதோ அதுக்குள்ளே இருக்கிற ஒரு பர்டிகுலர் வேல்யூ நம்ம எடுக்கிறது தான் நம்ம வந்து இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்ட்ரிங் அப்படிங்கிறதும் ஒரு தொகுப்பு தானே, ஒரு கேரக்டர்ஸோட தொகுப்பு தானே, அதனால் நம்ம அதுலேருந்து நம்ம இண்டெக்ஸ் எடுக்கலாம். எப்படி எடுக்கிறது? இப்போ நேம் ஈக்குவல் டு நேம் ஆஃப் த்ரீ அப்படின்னா ஐ மட்டும் வருது, நேம் ஆஃப் டூ அப்படின்னா ஆர் வருது, நேம் ஆஃப் ஒன் அப்படி போட்டால் ஹெச் வருது, நேம் ஆஃப் ஜீரோ போட்டால் தான் ஹெச் வருது. அதாவது இதில் இருக்க இண்டெக்ஸுங்கிறது இண்டெக்ஸ் நம்பருங்கிறது ஜீரோலேருந்து ஆரம்பிக்கும், லெஃப்ட் ரைட் போகும். இது ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த மாதிரி ஆரம்பிக்கும். இதுவே எனக்கு வந்து இந்த மாதிரி கூட கொடுக்கலாம். இப்போ வந்து நேம் ஆஃப் ஜீரோ கோலன் டூ இப்படி பார்த்தீங்கன்னா ஜீரோலேருந்து ஆரம்பித்து ரெண்டு கேரக்டர் சொல்லு, அதாவது ஜீரோலேருந்து ஆரம்பித்து ரெண்டு கேரக்டர் வரும் எஸ்ஹெச் அது வரைக்கும் ப்ரிண்ட் ஆகுது. ஜீரோலேருந்து ஆரம்பித்து மூணு கேரக்டர் சொல்லு அப்படின்னா எஸ்ஹெச் ஆறு வரைக்கும் நமக்கு கிடைக்கும். இதுவே ரெண்டுலேருந்து ஆரம்பித்து நாலு வரைக்கும் சொல்லு அப்படின்னா ஜீரோ ஒன்று ரெண்டுலேருந்து ஆரம்பித்து நாலு வரைக்கும் கிடைக்குது. இது மூலமாக நம்ம வந்து எந்த ஒரு பெரிய ஸ்ட்ரிங்கில் இருக்க சப் ஸ்ட்ரிங்கையும் நம்ம வந்து ஈஸியாக மெனிபுலேட் பண்ண முடியும். இன்னொன்று பாருங்கள், நேம் குத்தினது கிடைக்குது, நேம் ஆஃப் கோலன் டூ இந்த மாதிரியும் கொடுக்கலாம். இங்கே முன்னாடி எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அது ஜீரோ ஜீரோ இருக்கிறதா ஆட்டோமேட்டிக்காக அது கரெக்ட் பண்ணிக்கும். நேம் ஆஃப் டூ கோலன் இப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து ஆரம்பித்து மீதி இருக்க எல்லா கடைசியில் எதுவுமே கொடுக்கணும்னா இன்ஃபினிட்டி, அந்த ஸ்ட்ரிங் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்கும் அது எல்லாத்தையும் உங்களுக்கு ப்ரிண்ட் பண்ணும். நெகட்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஆஃப் மைனஸ் ஒன் அப்படி போட்டிங்கன்னா இங்கேருந்து போகும் மைனஸ் ஒன் அப்படிங்கிறது, மைனஸ் டூ பின்னாலேருந்து போகும் இது த்ரீ. இப்போ நார்மல் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேருந்து வரும், நெகட்டிவ் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா பேக்லேருந்து போகும். இதுதான் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. இந்த ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் உங்களுக்கு டிஃபால்ட்டாக பைத்தானில் கிடைக்கும். நம்ம ஜென்ரலாக ஸ்ட்ரிங் என்னென்ன மேனிபுலேட் பண்ணுவோம், இருக்கிறது லோவர் கேஸ் ஆகிறது அப்பர் கேஸ் ஆகிறது, ஸ்ட்ரிப் பண்ணு பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற எம்டி ஸ்பேஸ் முன்னாடி இருக்கிற ஸ்பேஸ்லாம் கிளியர் பண்ணுறது, கேஸ் எம்டி ஸ்பேப் பண்ணுறது, இந்த மாதிரி இது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் நமக்கு இருக்குது. இது இதை இந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இங்கே பார்ப்போம். இப்போ வந்து நேம் டாட் அப்பர் சும்மா நேம் வரைக்கும் ப்ரிண்ட் பண்ணுவோம், நேம் டாட் அப்பர் இப்படி போட்டோன்னா உங்களுக்கு வந்து அப்பர் கேஸில் கிடைக்குது. இதுவே வந்து நேம் கல்ட்டு நம்ம டிஃபைன் பண்ணுறோம் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணிட்டு நேம் டாட் லோவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோவர் கேஸில் கிடைக்குது. இதுவே மிக்ஸ்டு கேஸில் இருக்குது. இப்போ வந்து நேம் ஈக்குவல் டு ஐ எம் இந்த மாதிரி மிக்ஸ்டு கேஸில் இருக்குன்னா நேம் டாட் ஸ்வாப் கேஸ் இது என்ன பண்ணுவோம், உங்களுக்கு சின்ன லோவர் கேஸாக இருந்தால் அப்பர் கேஸை மாற்றி கொடுக்கும், அப்பர் கேஸாக இருந்தால் லோவர் கேஸை மாற்றி கொடுக்கும்.
ட்ரிப் அப்படின்னு ஒன்று இருக்குது. ட்ரிப் அப்படின்னா என்னென்னா முன்னாடி இருக்கிற எம்டி ஸ்பேஸ், பின்னாடி இருக்கிற எம்டி ஸ்பேஸ், இது எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும். சாரி, நேம் ஈக்குவல் டு தண்ணுமா நேம் டாட் ஸ்ட்ரிப் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்க எம்டி ஸ்பேஸ், இங்கே இருக்க எம்டி ஸ்பேஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னும்